அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டார்க் மேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்குறோம். குரூப் டூ மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக் பகுதியில் இது வந்து இடம்பெறும் என்று சொல்லலாம். இது இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறுவதற்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதை முழுவதும் வந்து நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹிந்து ஆர்டிகல். ஹிந்துவில் வந்து ஒரு ஆர்டிகல் பற்றி கொடுக்குறோம். அப்போ கருப்பொருள்னா என்ன என்பது முதல்ல பார்த்துக்கிறோம். டார்க் மேட்டர் அப்படின்னா என்ன, டார்க் மேட்டரோட செயல்பாடுகள் எப்படி பேரண்டத்தில் இருக்குது என்று புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூனிவர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பேரண்டம் அல்லது அண்டம் என்ற ஒரு பெயரில் நம்ம அழைக்கிறோம். அந்த யூனிவர்ஸில் என்னெல்லாம் இருக்குது என்று பார்க்குறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடியது ஆர்டினரி மேட்டர் என்று சொல்கிறாங்க. ஆர்டினரி மேட்டர்னா தமிழில் பருப்பொருள் என்று சொல்கிறோம். பருப்பொருள் அப்போ எந்த ஒரு பொருளுக்கும் நிறை இருக்கிறது, அதன் அடிப்படையில் அதை வந்து நம்ம ஒரு பருப்பொருள் என்று சொல்கிறோம். அதோட சதவீதம் வெறும் 5 மட்டுமே என்று சொல்கிறாங்க. அப்போது மீதி இருக்கிறதுல அந்த டார்க் மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதில் ஒரு 27 முதல் 28% வந்து டார்க் மேட்டர் வந்து இருக்குது. இதர் நீங்கள் 27 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா, 27. இந்த டார்க் எனர்ஜிங்கிறது 28% என்று நம்ம சொல்லலாம். அப்போ 27% பார்த்தீங்க அப்படின்னா கரும் பருப்பொருள் காணப்படுகிறது. அவற்றின் ஆற்றலான டார்க் எனர்ஜி 68% காணப்படுகிறது. இவை இரண்டும் இணைந்து 95% பேரண்டத்தில் காணப்படுகிறது. இப்போ இந்த பேரண்டத்தில் காணப்படக்கூடிய 90% பார்த்திங்கன்னா டார்க் மேட்டர் ப்ளஸ் டார்க் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய கரும் பருப்பொருள் மற்றும் கரும் பருப்பொருளின் ஆற்றல் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போது இந்த 95% இருக்கக்கூடிய பொருளை பற்றி அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க என்று பார்க்கும்போது, இந்த டார்க் மேட்டர் பற்றி சரியான ஒரு ஆய்வு ரீதியிலான விளக்கங்கள் நம்ம இதுவரைக்கும் கிடைக்கல என்று சொல்கிறாங்க. அப்போது ஒரு இன்டைரக்ட் எவிடென்ஸாக டார்க் மேட்டர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. டைரக்ட் எவிடென்ஸாக இல்லாமல் ஒரு இன்டைரக்ட் எவிடென்ஸாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் வந்து நிறுவுவதற்கு இவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க என்று நம்ம சொல்லலாம். அப்போது இந்த கருந்துளை அல்லது கருந்துளை தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்பதுடைய விளக்கங்கள் குறித்து ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் உட்பட பல்வேறு விஷயங்கள் பல்வேறு நபர்கள் வந்து பேசியிருக்காங்க. த சர்ச் ஃபார் டார்க் மேட்டர் என்ற ஒரு ஆர்டிக்கிளில் தான் இதை பற்றின விளக்கங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கரும் பருப்பொருளுக்கு ஈர்ப்பு விசை இருக்காது, சுத்தமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்பதே இருக்காது. அப்போ ஈர்ப்பு விசை இல்லாத பொருளாக இருக்கிறது என்று சொல்லலாம். இதுதான் அதோட குவாலிட்டி நம்பர் 1. ரெண்டாவது, ஒளியை ஈர்க்கவோ ஒளியை விளக்கவோ ஒளியை உமிழ்வோ செய்வது இல்லை என்று நம்ம சொல்லலாம். அப்போ டார்க் மேட்டர் என்று சொல்லக்கூடிய கரும்பருப்பொருளானது அதற்கு ஈர்ப்பு விசை என்ற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இஎம்எஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்பது சுத்தமாகவே இல்லை என்று நம்ம சொல்லலாம். அப்போது ஒளி ஈர்ப்பு, ஒளி விளக்கல், ஒளி உமிழ்வு என்ற தன்மைகளிலிருந்து அது விலகி காணப்படும் சொல்லுவாங்க. அதனால தான் இதை கண்டறிவதில் மிகப்பெரிய தேக்க நிலை இருக்குது, சிரமம் இருக்குது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். சரி, இந்த டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜியை ஆராய்ச்சி செய்வதன் காரணமாக நம்ம என்ன விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு புகைப்படம் வந்து வெளியானுச்சு. அதில் இருந்த பொருட்களை வந்து நம்ம பார்த்து அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறப்போ இந்த டார்க் மேட்டர் பற்றிய ஒரு தியரியும் அடிக்கடி வெளியில் வந்துகிட்டு இருந்துச்சு என்று நம்ம சொல்லலாம். 1990களில் பேரண்டத்தை ஆய்வு செய்த அறிவியல் ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. பிக்பேங் தியரி என்ற பெருவெடிப்பு கொள்கை அப்போ உருவான இந்த யூனிவர்ஸ் தன்னுடைய விரிவாக்கத்தை குறைத்து கொண்டது, அது வந்து சுருக்கத்தை நோக்கி போகிறது என்று ஒரு ஆய்வை வந்து சொன்னாங்க. ஆனால் 1998 நிறுவப்பட்ட ஹபுள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆனது அதோடைய ஆராய்ச்சியின் மூலம் அப்படி எல்லாம் கிடையாது, பேரண்டம் தொடர்ச்சியாக விரிவடைந்த நிலையில் தான் இருக்கிறது, விரிவடைந்த நிலையில் தான் இந்த இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஸோ இந்த டார்க் மேட்டர் பற்றியும் டார்க் எனர்ஜி பற்றியும் ஆய்வு செய்வதற்காக
லக்ஸ் ஜெப்லின் ஆய்வுக்கூடத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த லக்ஸ் ஜெப்லின் ஆய்வுனா என்ன, அதில் என்ன பொருளை பற்றி ஆய்வு செய்கிறாங்க என்பதை பார்க்கலாம். அப்போ இப்போ வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, டார்க் மேட்டர் என்பது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசை இருப்பது கிடையாது. ஒளி ஈர்ப்பு, ஒளி விலக்கல், ஒளி விமிழ்வு போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடாதது. இதை கண்டறிதலில் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயங்கள் இருக்கிறது. எனினும் இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி தான் 95% வந்து யூனிவர்ஸில் காணப்படுது என்பதை நாம் புரிஞ்சிருக்கிறோம். இந்த லக்ஸ் ஜெப்லின் ஆய்வில் WIMP என்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்க. ஒரு விஷயத்தை வீக் இன்ட்ராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல் என்று குறிப்பிடுறாங்க. வீக் இன்ட்ராக்டிவ் மேசிவ் பார்ட்டிகல்ஸ், இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், அந்த சின்ன ஒரு நுண்ணிய பொருள்களை வந்து பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வீக் இன்ட்ராக்டிங் மேசிவ் பார்ட்டிகல்ஸுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல 2012 இந்த ஆய்வை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 30 நிறுவனங்கள் ஒன்றிணைந்து தான் இந்த ஆய்வை வந்து செய்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட ஆய்வு கிடையாது, இது ஒருங்கிணைந்த ஆய்வு என்று நம்ம சொல்லலாம். அப்போ இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது, ஐக்கிய பேரரசான யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து ஈடுபட்டிருக்கிறது, போர்ச்சுகல், ரஷ்யா போன்ற முக்கிய நாடுகள் வந்து இதில் வந்து பங்காற்றுகிறது என்று நம்ம சொல்லலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய கோல்டு மைன் ஒன்று இருக்குது, தங்கச்சுரங்கம், தங்கச்சுரங்கத்தில் 1 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் இந்த ஆய்வகத்தை அமைத்துள்ளார்கள் என்று சொல்கிறாங்க. இதுக்கு ஸ்டான்ஃபோர்டு அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி என்று பெயர், ஸ்டான்ஃபோர்டு அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி என்று இதை அழைக்கிறார்கள். இதன் அமைவிடம் அமெரிக்காவில் உள்ள சவுத் டக்கோடா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள சவுத் டக்கோடா என்ற இடத்தில் அமைந்துள்ளது என்று நாம் சொல்கிறோம். அப்போ இந்த லக்ஸ் ஜெப்லின் ஆய்வகத்தை, அந்த ஆய்வு முறையை நம்ம அமைந்திருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் டக்கோடா, யுஎஸ்ஏ என்று நம்ம குறிப்பிடுறோம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அல்ட்ரா சென்சிட்டிவ் டிடக்டார் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அல்ட்ரா சென்சிட்டிவ் டிடக்டார் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 10 tons ஆஃப் லிக்விட் ஜெனான் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க என்று சொல்கிறோம். 10 tons ஆஃப் லிக்விட் ஜெனான், 10 tons ஆஃப் லிக்விட் ஜெனான் வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து செய்கிறாங்க என்று நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போது இந்த லிக்விட் ஜெனானை 1 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் மைனில் கொண்டு போய் வச்சு அங்கே கம்ப்ளீட்டாக இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை குறைச்சிட்றாங்க. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, அதேமாதிரி லைட் எமிட்டிங், எந்த வகையான ஒரு விஷயமும் இல்லாமல் அது டார்க் மேட்டரையும் டார்க் எனர்ஜியும் உருவாக்குவதற்கு உகந்த கட்டமைப்புக்குள்ளார அந்த ஜெனான் வாயுவை வைக்கிறாங்க என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது இந்த ஆய்வு எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறதோ அதன் முடிவில் நமக்கு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து கிடைக்க இருக்கிறது என்று சொல்லலாம். இதே மாதிரியான சிமிலரான ஆய்வை வந்து இத்தாலி வந்து செய்கிறது. அதுக்கு பேர் ஜெனான் என்டி என்று சொல்லலாம். ஜெனான் என்டி என்பது கரும் பருப்பொருள் மற்றும் கரும் ஆற்றலை பற்றி ஆய்வு செய்யக்கூடியது என்று சொல்லலாம். பான்டாக்ஸ் 40 என்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து சீன நாடு வந்து செய்கிறது என்று சொல்லலாம். சைனீஸ் ஆய்வாளர்கள் வந்து இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க என்று சொல்லலாம். ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த டார்க் மேட்டர் பற்றி மேம்போக்காக நம்ம சொல்லணும்னா, டார்க் மேட்டரை நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை, நெவர் டிடெக்டட் என்று நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து என்டையர் யூனிவர்ஸ் மூலம் ஃபுல்லாக இருக்குது என்று சொல்லலாம். அதற்கு பிளாக் ஹோல்ஸ் என்ற ஒரு பெயர் கூட கொடுத்தாங்க என்று நம்ம சொல்லலாம். இந்த டார்க் மேட்டர் பற்றி ஒரு விரிவான தளத்தில் வந்து பேசினவர் வந்து ப்ரொஃபஸர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது அந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி பார்த்திங்கன்னா 95% வந்து யூனிவர்ஸில் பரவி காணப்படுகிறது என்று சொல்லலாம். இதை பற்றி பல்வேறு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் செஞ்சு பார்த்தாங்க. எல்ஹெச்சில் முன்னாடி செஞ்சாங்க, லார்ஜ் ஹார்ட்ரன் காலிடரில் செஞ்சாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பாக அந்த இதற்கான ஆய்வகம் பார்த்திங்களா, லக்ஸ் ஜெப்லின் ஆய்வகம் என்று நம்ம சொல்லலாம். லக்ஸ் ஜெப்லின் ஆய்வகம் பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ்ஏயில் அமைஞ்சிருக்கு. இந்த யுஎஸ்ஏயில் வந்து சவுத் டெக்கான் என்ற ஒரு இடம் இருக்குது, டெக்கோட்டா, சவுத் டெக்கோட்டா என்ற ஒரு இடத்துல வந்து காணப்படுகிறது. இந்த ஆய்வில் ஜெனான் என்ற ஒரு வகையான லிக்விட் வந்து பயன்படுகிறது. 10 tons ஆஃப் ஜெனான் லிக்விடை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் 68% டார்க் எனர்ஜியும் 27% டார்க் மேட்டரும்
ஆர்டினரி மேட்டர் 5% இருக்குது, அப்போ டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் ஆட் பண்ணால் 95% இருக்குது. இந்த 95% பரவியுள்ள இந்த கரும்பருப்பொருட்கள் மற்றும் அவற்றின் ஆற்றலை குறித்த ஆய்வு சமீபத்தில் இன்னும் அதிகமான வேகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கரும்பருப்பொருள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்த்துருக்கோம். இது தொடர்பான டெவலப்மெண்ட் வந்தால் அந்த டாப்பிக்கும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.